நீங்கள் கேட்கும் வசனம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை ஒரு 9 குறிப்புகளை வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். தெரிந்த வசனம், ஆனாலும் உங்களை நினைப்பூட்டும்படியாக கேட்கும் விதம் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யும். நம்பர் 1, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு வரும். 1 பேதுரு புஸ்தகம் 1:23. 1 பேதுரு 2:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் படி கேட்பது ஒரு அழிவில்லாத வார்த்தை. நாம் கேட்கிற இந்த வார்த்தைகள் அழிவில்லாத வார்த்தைகள். அன்பானவர்களே, ஒரு கதை அல்ல, ஒரு காவியம் அல்ல, ஒவ்வொரு ஊழியனும் பேசுகிற வார்த்தை அழிவில்லாத வார்த்தை. அது என்ன செய்யுமாம், அதாவது அந்த அழிவில்லாத வார்த்தை உங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்கும். அந்த ஜெனிப்பிக்கும் என்ற வார்த்தை ஒரு வடமொழி வார்த்தை. மறுபடியும் எங்கெல்லாம் நீங்கள் விழுந்து போனீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில தோற்று போனீர்களோ, தோற்று போன இடத்துல உங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைக்கும், உங்களை ஜெயிக்க வைக்கும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை ஜெனிப்பிக்க வைக்கும், உங்களை ஜெயிக்க வைக்கும். எங்கெல்லாம் தோல்வி, எங்கெல்லாம் விரக்தி, எங்கெல்லாம் வேதனை, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இட் கிவ்ஸ் அ நியூ லைஃப் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவனையும் ஒரு புதிய பரிணாமத்தையும் தரும். திரையிலே பாருங்கள், அது உங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்கும். 2 அர்த்தங்கள். 1, இட் கிவ்ஸ் மீ அ நியூ லைஃப், எனக்கு ஒரு புது வாழ்வை தருகிறது. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் நான் தோற்று போனேனோ, எங்கெல்லாம் நான் விழுந்து போனேனோ, எங்கெல்லாம் என்னால் முடியாது நினைத்தேனோ, அங்கெல்லாம் இந்த வசனம் என்னை சாதனையாளனாய் மாற்றுகிறது. அதாவது எங்கே என் வாழ்க்கை முடிந்து விட்டு நினைக்கிறோம், அங்கே என் வாழ்க்கை தொடங்குகிறது. இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், இட் கிவ்ஸ் எ நியூ லைஃப் இன் மை லைஃப், என் வாழ்வில ஒரு புது வாழ்வு. அதாவது இதைத்தான் சொல்லுகிறது, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை சோர்வு இருக்கலாம், வாழ்க்கையிலே பாடுதல் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், அந்த வாழ்வு முழுவதும் தோல்வி தோல்வி தோல்வி. அன்பானவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கேட்கிற வசனம் மறுபடியும் மறுபடியும், ஏனென்றால் அது அழிவில்லாத வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை இட் வில் ரீஜெனரேட், அதான் சரியான வார்த்தை. அது உங்களை ஜெபி, அதாவது ஜெயிக்க வைக்கும். இட் வில் பி ரீஜெனரேட்டட், அதாவது செத்து போன வலுவிழந்து போன ஒன்றுக்கு ஒரு வலுவை வலுவை. 2 குறிப்பு, இந்த வசனம் என்ன செய்யும், இந்த வசனத்தை எவ்வளவு கேட்கிறோ அவ்வளவு வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி. ஆரம்பத்திலே சொன்னேன், கிருபையிலே வளர்ச்சி, வசனத்திலே விசுவாசத்தில வளர்ச்சி, பொருளாதாரத்தில வளர்ச்சி. படிக்கிற கேளுங்கள், 1 பேதுரு புஸ்தகம் 2:3. 1 பேதுரு 2:3 இப்படி சொல்லுகிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அது என்ன செய்கிறது சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை தருகிறது. 2 என்ன வளர்ச்சியை தருகிறது, துர்க்குணத்தை மாற்றுகிறது, சகலவித கபடத்தை மாற்றுகிறது, வஞ்சனைகளை மாற்றுகிறது, அதாவது பொறாமைகளை மாற்றுகிறது, புறங்கூறுகளை மாற்றுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், சகல வஞ்சகங்களையும், சகல பொறாமைகளையும், சகலவித புறங்கூறையும் ஒழித்துவிட்டு இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில இட் கிவ்ஸ் ஏ நியூ ஸ்ட்ரென்த், ஏ நியூ ப்ராஸ்பெரிட்டி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் வளர்ச்சியை தருகிறது. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, திருவசனமாகிய கலங்கமில்லாத அந்த வசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள். என்னுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், இந்த வசனம், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் உங்களை வளரச் செய்யும், உங்களை வாழச் செய்யும். அது மட்டுமல்ல, அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறதாம். 1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக ஆண்டவருக்கு பிரியமான ஆசாரிய ஒரு கூட்டமாக. திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை கேட்க கேட்க நீங்கள் யாராய் மாறுவீர்கள், ஜீவனுள்ள
கற்களை போல, இரண்டாவது ஆவிக்குரிய மாளிகையாக, மூன்றாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஆசாரிய கூட்டமாக கர்த்தருமை மாற்றுகிறார். There's a growth in your spiritual life. உன் வாழ்க்கையிலே வசனத்தை கேட்க கேட்க முதலாக சொன்னேன், There's a regenerated. அதாவது வாழ்க்கையிலே ஒரு புதுப்பித்தலை தேவன் தருகிறார். இரண்டாவது இந்த வசனம் உன் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வளர்ச்சியை தருகிறது. மூன்றாவது ஒன்று யோவான் சுவிசேஷம் 15:3 வசனம் இப்படி சொல்கிறது. யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நான் சொன்ன வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கோணலும் மாறுபாடுமான உலகம், அன்பர்களே கரைபட்டு போன உலகம், இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அசுத்தங்களும் அந்தகாரங்களும் தலைவிரித்து ஆடுகிறது. நாம் நீதியாய் வாழ விரும்பினாலும் நீதியாய் வாழ முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அக்கிரமத்தின், அதாவது அந்த உச்ச கட்டத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறோம். நாம் வாழ்ந்த காலத்தை விட இன்றைக்கு இருக்கிற இந்த இளைய சமுதாயம் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளே. அன்பர்களே எதை திருப்பினாலும் அசுத்தங்கள், எதை திருப்பினாலும் ஆபாசங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். திரும்ப சொல்கிறேன், வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை படிக்க படிக்க, வசனத்தை வாசிக்க வாசிக்க, எவ்வளவு வசனம் கேட்கிறீங்களோ அவ்வளவு வாழ்க்கையிலே சுத்தம். திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் கேட்கிற கேள்வி, வசனம் படிச்சா பரிசுத்தவான் ஆயிடுவானா? ஆண்டவர் இயேசு சொன்னார், இப்பொழுது நீங்கள் என் வசனத்தை கேட்டபடினாலே, திரும்ப சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, நாளைக்கு அல்ல. அப்படியானால் ஒவ்வொரு வாரமும் அன்பானவர்களே வார்த்தையை கேட்க கேட்க, ஜபத்திலே உபவாசத்திலே வேத வாசிப்பு வேத வகுப்பிலே எவ்வளவு எப்பெல்லாம் வசனம் கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் யூ ஆர் கிளென்ஸ்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். திரும்ப சொல்லுகிறேன், யூ ஆர் கிளென்சிங் எவ்ரிடே பை த வேர்ட் ஆஃப் காட். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்தமாக்குறது. நானே கேட்கிறாங்க, நான் என்ன பெரிய பாஸ்டரா, நான் என்ன பயில் படிச்சு என்ன செய்ய போறேன்? இல்லை அன்பார்களே, இந்த வசனம் நம்பர் ஒன் உங்க வாழ்க்கையிலே ரீஜெனரேட்டட், உங்களை புதுப்பிக்கும், உங்களை புதிய மனுஷனாய் மாற்றும். இரண்டாவது சொன்னேன், இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பார்களே ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி, அன்பார்களே கிருபையிலே வளர்ச்சி, கேரக்டர்ல வளர்ச்சி, அதாவது எண்ணங்களில் வளர்ச்சி, சுபாவங்களில் வளர்ச்சி, பேச்சிலேயே வளர்ச்சி. இன்றைக்கு பாருங்களேன், ஏன் முதிர்ச்சி இல்லை? சில பேசுகிறார்கள் சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. இருந்து என்ன தெரிகிறது? அவர்கள் இன்னும் கிறிஸ்துக்குள் வளரவில்லை. இந்த பேஸ்புக்ல கூட பாக்குறேன், நிறைய பேர் சிறுபிள்ளைத்தனமான, அதாவது இந்த ஸ்டேட்டஸ் சிறுபிள்ளைத்தனமான கமெண்ட்ஸ். என் அன்பு ஊழியர்களே, தயவு செய்து அது உங்களுடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது. வளர்கிற ஒருவர்கள் இப்படிப்பட்ட வாசகங்களை பயன்படுத்த மாட்டார்கள். மூன்றாவது சொல்கிறேன், வசனத்தை கேட்க கேட்க யுவர் லைஃப் வில் பி கிளீன், உங்கள் வாழ்க்கை சுத்தப்படுத்தப்படும். அவர் சொன்னார், நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இது சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உங்களை சுத்தமாக்கும். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 17:17 வசனம் இப்படி சொல்கிறது, இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யுமா? இட் சாங்டிஃபை, அதாவது சுத்தம் என்பது வேறு, சுத்திகரிப்பது என்பது வேறு. யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். அங்கே சொன்னேன் சுத்தம் என்ற வார்த்தையை சொன்னேன், அங்கே ஆண்டவர் சுத்தம் என்ற வார்த்தையை சொன்னார், இங்கே பரிசுத்தம் என்ற வார்த்தை சொல்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், அங்கே கிளீனிங் அது எல்லாராலும் முடியும். சுத்தம் வாழ்க்கையிலே, சுத்தம் நம்முடைய பேச்சிலே, சுத்தம் நம்முடைய எண்ணங்களிலே, சுத்தம். அடுத்து அதை விட சம்திங் சூப்பர், அதை விட மிக மேலான அப்நார்மல் அவர் சொல்கிற வார்த்தை, என் வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்கும். படிக்கிற கிளங்கள் 17:17, அடிக்கடி படிக்கிற வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம், மறந்துவிட வேண்டாம். நீங்கள் கேட்கிற அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் உங்களை கரையற்ற, பிழையற்ற, பரிசுத்தமான ஒரு பரிசுத்தமானாய், அது சுத்தம், இது பரிசுத்தம். திரும்ப சொல்லுகிறேன், அது கிளென்சிங், இது சாங்டிஃபைடு. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அதாவது நீங்கள் இதிலெல்லாம் வெளியே வர முடியவில்லையோ. நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், உதாரணம், ஒரு கரி நெருப்பு,
அந்த கரி நெருப்பை நீ என்னதான் பால் ஊற்றினாலும் தண்ணீர் ஊற்றினாலும் அதுல என்னதான் ஊற்றினாலும் அந்த கரி அடுப்புக்கருடைய நிறம் மாறாது. ஆனால் அது நெருப்புக்குள்ளே போடும் போது நிறம் மாறுகிறது. அன்பர்களே, வார்த்தை உங்களுக்குள்ளே அனலாய் இருக்கும் போது அந்த எவ்வளவு சுபாவங்களானாலும் அந்த கரி, அதாவது அடுப்பு கரி, அதாவது கருத்திருக்கிற அந்த நிறம் இப்பொழுது செக்க செவேன் மாறிவிடுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இட் சேஞ்சஸ் யுவர் கேரக்டர், இட் சேஞ்சஸ் யுவர் ஆட்டிடியூட். அந்த ஆண்டு சொல்கிறார், நான் சொன்ன வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். 17:17 அவர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய வசனமே சத்தியம். வசனம் என்ன செய்கிறது? அவர்களை நாள்தோறும் பரிசுத்தமாக்கும். இந்த வசனம் படிக்க படிக்க வாழ்க்கையிலே பரிசுத்தம். வசனம் குறைய குறைய அன்பர்களே பரிசுத்தம் குறைகிறது. பாவம் அதிகமாக வாழ்க்கையிலே தலைவிரித்தாடுகிறது. பாவம் தலைவிரித்தாடு என்ன காரணம்? அங்கே கேட்கும் தன்மை குறைகிறது. கேட்கும் அந்த அந்த அளவு குறைகிறது. படிக்கும் அளவும் குறைகிறது, கேட்கும் அளவும் குறைகிறது. மிக துக்ககரமான காரியம், காலையிலே மந்தை மந்தையாய் வருகிறார்கள், மாலையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் வருகிறார்கள். என்ன காரணம் என்னவென்றால், ஆசை இல்லை, அதில் ஈடுபாடு இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், மை அப்ளிகேஷன், அதாவது நான் கேட்ட வசனத்துக்கு என்னை ஈடுபடுத்தாவிட்டால் அன்பானுடைய அந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யாது. ஐந்தாவதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், இந்த வசனம் நாள்தோறும் என்னை பாதுகாக்கும். எவ்வளவு வசனம் கேட்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு பாதுகாப்பு. வாசித்து பாருங்கள், எபேசியர் புஸ்தகம் 6:17 வசனம். எபேசியர் 6:17 இப்படி சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நடக்கவனிங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். கேட்க கேட்க இந்த வசனம், இட் வில் பி எ ஸ்வோர்ட், ஒரு இது ஒரு பட்டயம். எந்த எதிராளியும் எந்த சத்துருக்களையும் எந்த எதிர்மறையான சூழ்நிலைகளையும் காணக்கூடிய காணக்கூடாத எந்த சத்துருக்களையும் இந்த வசனம் என்கிற பட்டயம் அன்பர்களே அவனை வீழ்த்தும், உங்களை பாதுகாக்கும். திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை கேட்க கேட்க தெர் இஸ் எ டிவைன் ப்ரொடெக்ஷன். ஆரம்பத்திலே சொன்னேன், தெர் இஸ் எ டிவைன் க்ரோத். முதலாவது குறிப்பு ரீஜெனரேட்டட், இரண்டாவது குறிப்பு தெய்வீக வளர்ச்சி, மூன்றாவது குறிப்பு தெய்வீக சுத்தம், நான்காவது தெய்வீக பரிசுத்தம், ஐந்தாவது தெய்வீக பாதுகாப்பு, ஆறாவதாக சொல்லுகிறேன், யூ ஆர் எடிஃபைட் எவ்ரிடே. அன்பான ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் உங்களை வாழ்க்கையை உன் நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20:32 வசனம், நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவரா இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள், இது என்ன செய்கிறது? அன்பானவர்களே, பக்தி விருத்தி அடைய செய்கிறது. இரண்டாவது பரிசுத்தமாக்குகிறது. மூன்றாவது தேவனுடைய சுதந்திரத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறது. நான்காவது வல்லவை தருகிறது. ஐந்தாவது வாழ்க்கையில கிருபை தருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், இட் எடிஃபைஸ் யுவர் லைஃப். தமிழ் வேதத்தில் பக்தி விருத்தி அடை செய்கிறது. அப்படியானால் நீங்கள் கேட்கும் வசனம் ஒவ்வொரு நாளும் இட் இன்க்ரீஸ் யுவர் காட்லினஸ், உங்கள் பக்தியை விருத்தி அடை செய்கிறது. அந்த வார்த்தை திரையிலே பாருங்கள், பக்தி விருத்தி. அடுத்து பரிசுத்தமாக்குகிறது. மூன்றாவது உங்களுக்கு தேவனுடைய சுதந்திரத்தை அது கொடுக்கிறது. நான்காவது அவருடைய கிருபையுள்ள வசனம் உங்களை நாள்தோறும் பாதுகாக்கிறது. எத்தனை மேன்மை பாருங்கள், கேட்கிற வசனத்தை ஒழுங்காய் கேளுங்கள். வசனம் இட் எடிஃபைட் யூ, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற நிலையிலிருந்து உங்களை மேலே உயர்த்தும். ஆரம்பத்தில் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலே அன்பானவர்களே ஒரு பக்தி விருத்தி. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தம் பாராட்டுதல். கடைசியாக சொல்கிறார், அந்த கிருபை உள்ள வசனம் உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான எண்ணிலடங்கா கிருபைகளை சொந்தமாய் தரும். அடுத்து ஒரு குறிப்பு சொல்லுகிறேன், வசனம் அதாவது கேட்கிற விதம் இட் இலுமினேட்ஸ் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை ஒரு வெளிச்சத்தை தரும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலதுமான இருள், வித்தியாசமான இருள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழியங்களிலே ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான இருள். ஆனால் இந்த இருளை வெளிச்சமாக்குவது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் கேட்கும் அந்த விதம், அதாவது எவ்வளவு வசனம் கேட்கிறீர்களோ அவ்வளவும் இட் வில் எலிமினேட் யுவர் லைஃப். 119 சங்கீதம் 105 வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உங்களுடைய வசனம் எவ்வளவு கேட்கிறீங்களோ அது பாதைக்கு தீபம், உங்களுடைய கால்களுக்கு தீபம், உங்கள் பாதைக்கு வெளிச்சம். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய வசனம்
கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அர்த்தம் என்னவென்றால் அன்பார்களே, கால் இடராதபடி, கால் தள்ளாடாதபடி பாதை இதுவே. இ வில் லீட் யூ இன் ரைட் வே. அன்பார்களே, இந்த மனிதரோடு பழகு, இவரோடு பழகாதே, இதிலே செல், இதிலே செல்லாதே, இந்த பாதை உனக்கு தேவையில்லை, இதுவே சரியான பாதை. இ வில் லீட் யூ இன் ரைட் வே. இட் இலுமினேட்ஸ் யுவர் திங்கிங், இட் இலுமினேட்ஸ் யுவர் லைஃப். உன்னுடைய கண்களையும் பிரகாசமாக்கும், உன் வாழ்க்கையும் பிரகாசமாக்கும். எனவே திரும்ப சொல்லுகிறேன், அது என்ன செய்கிறது? உன் கால்களுக்கு அன்பார்களே தீபமா இருக்கிறது, உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இட் வில் லீட் யூ இன் தி ரைட் டைரக்ஷன், இட் வில் இலுமினேட். இதிலே செய், இதை செய்யாதே, இதுல ஈடுபாடு கொள், இது ஈடுபாடு வேண்டாம், இது இந்த உறவு தேவையில்லை. வசனத்தை கேட்க கேட்க ஆவியானவர் இவில் இலுமினேட் ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர், நீ யாராயிருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெளிவுபடுத்துவார். அது மட்டுமல்ல, அதே 110 சங்கீதம் 103 வசனம் சொல்கிறது, இந்த வசனத்தை கேட்க கேட்க வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் திருப்தி. 119 சங்கீதம் 103 வசனம், இந்த வசனம் இப்படி சொல்கிறது, வசனத்தை கேட்க கேட்க அன்பானவர்களே, அந்த வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கிறது, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தை உன் வாய், அதாவது எவ்வளவு இனிமை, அடுத்து எவ்வளவு மதுரம். அர்த்தம் என்னவென்றால், கசந்து போன வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, உறவுகளிலே கசப்பு, ஊழியத்திலே கசப்பு, வாழ்க்கையிலே கசப்பு, நம்பினவர்களால் நமக்கு கசப்பு, அன்பானவர்களே நம்பிக்கை துரோகத்தினால் ஏற்பட்ட கசப்பு. யாரை நம்பினோமோ அவர்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். யாருக்காக பாடுபட்டோமோ அவர்களால் பாடுபடுத்தப்படுகிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை படியுங்கள். அது எப்படி இருக்குமா? கசந்து போன ஆத்துமாவுக்கு 103 வசனம், அது எவ்வளவு இனிமை, அடுத்து அது தேனிலும் அதிக மதுரமாயிருக்கும். அன்ப ஆரம்பத்தில் சொன்னேன், யூ மஸ்ட், அதாவது யூ மஸ்ட் அப்ளை காட்ஸ் வேர்ட் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில இட் சுட் பி அன் அப்ளிகேஷன். கேட்கிற ஒன்று முக்கியமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதாவது வசனம் இது எழுத்துதான், ஆனால் என்றைக்கு வாழ்க்கையில் அப்ளை பண்றீங்களோ அன்றைக்கு தான் இது மதுரமாயிருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது Trials makes the promises sweet. அதாவது துன்பங்கள் தான் இந்த வசனங்களை இன்பமாய் மாற்றுகிறது. எவ்வளவு கேட்கிறீங்களோ அவ்வளவு வாழ்க்கையிலே ஒரு திருப்தி. எத்தனையோ நேரங்களிலே சோர்ந்து போன நேரங்கள், இலக்கரித்த நேரங்கள், இனி ஊழியமே வேண்டாம் என்று சொன்ன நேரங்கள், பல நேரங்களிலே என்னுடைய செய்தியே எனக்கு என்னோடு பேசும், பல தேவதாசனுடைய செய்தி நேருக்கு நேரம் என்னோட பேசும், வசனங்கள் பேசும், கேட்கும் விதம். அதாவது ஏனோ தானே என்றல்ல. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இது வசனம் என்ன செய்யும்? 19 சங்கீதம் 11 வசனம், நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும். 19 சங்கீதம் 11 வசனம், இவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை காத்துக் கொள்வதனாலே மிகுந்த பலன் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய நிலைமை என்னவென்றால், அதாவது இட் சேஞ்ச் மை மைண்ட், இவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். திரும்ப சொல்லுகிறார், இவைகளால் முத அடியான் அந்த வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை படிக்க படிக்க தேவன் சொல்லுவார். ஆரம்பத்திலே சொன்னேன், இது உன் வாழ்க்கையில தேவையில்லை, நீ செல்லும் பாதை தவறு. இன்றைக்கு எல்லா விசுவாசிகளும், ஏன் ஊழியர்கள் கூட, இது பரவாயில்லை, அது பரவாயில்லை, யார் யாரோ என்னென்னவோ செய்கிறார்கள், இதைத்தானே செய்கிறேன், எல்லாரும் கேட்கிற கேள்வி, என குடிக்கிறனா, உபச்சாரம் பண்றனா, ஒன்னும் இல்லையே, இதானே அன்பாவில, அதுதான் கடைசியில அதா மாறுது. புரிய நினைக்கிறேன், இதுதான் கடைசியில அதா மாறுது. ஒரு சின்ன காரியம் தான், செத்தை ஆனால் வாழ்க்கையின் பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். வசனத்தை கேட்க கேட்க வாழ்க்கையிலே அவேர்னஸ். இவர் சொல்லுகிறார், நான் எச்சரிக்கப்படுகிறேன், அது மட்டுமல்ல எனக்கு மிகுந்த பலன் உண்டு. இந்த வார்த்தை அதிகமாக நேசிக்கிறேன், அதை கேட்க கேட்க மிகுந்த பலன். இதனாலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில இட் கிவ்ஸ் இலுமினேஷன், ஒரு வெளிச்சத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில ஒரு திருப்தி, இனிமையான வாழ்க்கை தருகிறது. கடைசியாக சொன்னேன், உன் வாழ்க்கையில எச்சரிக்கப்படுவது மட்டுமல்ல மிகுந்த பலனை உன் வாழ்க்கையிலே கொடுக்கும். எனவே கேட்கும் விதம், ஒரு கூட்டம்
கேட்டார்கள், ஒரு கூட்டம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள், ஒரு கூட்டம் தேவைக்காக கேட்டார்கள், ஒரு கூட்டம் உண்மையாகவே கேட்டார்கள். கேட்டவர்கள் 30, 60, 100 ஆண்டவருக்கு என்று பலன் கொடுத்தார்கள். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, ஆலயத்தில் எப்படி வசனம் கேட்கிறாய்? தூங்கிக் கொண்டே, ஏதோ சிந்தித்துக் கொண்டே, அவரை பார்த்து, இவரை பார்த்து, மேலே பார்த்து, கூரையை பார்த்து, இல்லை கேட்கிற விதத்தை பொறுத்துத்தான். நான் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும், பெருக்க வரும், முன்னேற்றம் வரும், வாழ் வரும், வசதி வரும், வாழ்க்கையிலே மிகுந்த பாதுகாப்பு வரும். எல்லாமே கேட்கும் விதம். ஊழியனை குறை சொல்ல வேண்டாம், அதாவது வசனத்திலே குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் கேட்கும் விதம், உங்களுடைய ஆசீர்வாதமே கேட்கும் விதத்தை பொறுத்து. கவனமாய் கேளுங்கள், சரியாய் கேளுங்கள், கேட்ட ஒன்றை வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பானவளே, தேர்ஸ் எ ப்ரிபரேஷன். கேட்கும் போதே ஒரு ஆயத்தம், உள்ளே சொல்லும் போதே சொல்லுங்கள், தேவனே என்னோடு பேசும். இரண்டாவது அப்ரோப்ரியேஷன், கேட்கிற ஒன்றுக்கு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, அதற்காகவே அர்ப்பணியுங்கள். மூன்றாவது அப்ளிகேஷன், அந்த வாழ்க்கை, அந்த கேட்ட சத்தியத்தை வாழ்க்கையிலே அதை பின்பற்ற, அல்லாவிட்டால் வரையறைப்படுத்த, முறைப்படுத்த, அப்பியாசிக்க கிருபை கேளுங்க. கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்தேன் நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். இவ்வளோ செய்து கேட்கிறோம், ஆனால் எப்படி கேட்கிறோன்றதான் முக்கியம். கேட்கிற ஒன்றை கவனமாய் கேட்க, இதை பொழுதுபோக்குக்காக அந்தவரை, ஏதோ ஒரு பட்டிமன்றம் பார்ப்பது போல் அல்ல ஐயா. நீங்கள் அழகாக சொன்னீங்க, கேட்கிற விதத்தை குறித்து. அடுத்த வசனம், எவன் அதிகமாய் கேட்கிறானோ அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும், கேட்காதவனுக்கு இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும். அதை நாங்கள் தவறாய் கையாளுகிறோம். வசனத்தை பலமுறை ராங் கான்செப்டில் பேசுகிறான்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தை வசனத்தோடு சேர்ந்து வசனம்தான் அது என்பதை எங்களோடு நீங்கள் பேசுங்க. அந்த இல்லாதவனுக்கு, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் வசனத்தோடு கனெக்ட் பண்ண ஒரு வார்த்தை என்பதை அறிந்து கொள்ள, இன்னும் வசனத்தை ஆழமாய் கேட்க அதற்காக நேரங்களை செலவு பண்ண. நான் கேட்கிற ஒன்று எங்கள் வாழ்க்கையிலே பயனுள்ள ஒன்றாய் மாறட்டும். இந்நோக்கம் இல்லாமல் பேசுவதில்லை, நோக்கம் இல்லாமல் எதை வெளிப்படுத்துவதில்லை. ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைக்கு நோக்கம் உண்டு. ஆலயத்து வருகிற ஒவ்வொருவரும் அவள் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாக இருக்க. ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஆயத்தம், அந்த ப்ரிப்பரேஷன், ரெண்டாவது அந்த அப்ரோப்ரியேஷன், அதற்கென்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, மூன்றாவது அப்ளிகேஷன், அந்தவரே அதை வாழ்க்கையிலே கையாளுவது, அப்பியாசிப்பது. இந்த மூன்றே எங்களுக்கு தாங்க. வசந்தத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதுபடி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் கேட்ட அந்த 9 ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே அந்த மாற்றம், அந்த வெளிச்சம், அந்த திருப்தி, அந்த பாதுகாப்பு, எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். கிருபையும் சமாதானமும் எங்கள் சொந்தமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, வசனத்தை கவனமாய் கேளுங்கள். கேட்கும்போது வசனம் உங்களை பாதுகாக்கும், உங்களை பராமரிக்கும், உங்களை போஷிக்கும், இருக்கும் நிலையிலிருந்து உங்களை உயர்த்தும். காட் பிளஸ் யூ.